வணக்கம் நேர்களே உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அடைக்கிறோம் ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கிச் செல்வார்க்கு செல்லாததில் என்கிறது திருக்குறள் எவற்றை அறிய வேண்டுமோ அவற்றை நம்மால் என்ன இயலும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அதை எப்படி செயலாற்ற முடியும் என்பதையும் தெரிந்து வைத்து கொண்டு அதை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு செயலில் இறங்குபவர்களுக்கு அவர்களால் இயலாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்று அடித்துச் சொல்கிறது திருக்குறள் இந்த பண்பு அறிய வேண்டியவற்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்மால் இது முடியுமா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறி அறிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொண்டு செயலிலே இறங்க வேண்டும் என்ற இந்த குணநலன் அப்படியே சுய தொழிலில் இறங்குவதற்கு மிக மிக அவசியமானது அந்த வகையிலே இன்றைய தினம் சுயதொழில் இறங்குவோருக்கு தேவையான முதலீட்டு உத்திகள் என்ன என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக தொழில் வள ஆலோசகர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல தொழில் தொழில் இறங்கிறதுக்கு முன்னாடி சுயதொழில்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அதற்கு முன்னாடி அறிந்து கொள்ள வேண்டியவை என்ன அலசி பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிற ஆரம்பிங்களா ரொம்ப அழகாக துவங்கினீங்க நல்ல திருக்குறளோட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக நான் இதையும் சொல்லிக்கிறேன் சரியான தகவலை வைத்து தான் தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலை தொடங்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கரெக்ட் அந்த சரியான தகவல் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது முதலீடு அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தொழில் முதலீடுன்னு வரும்பொழுது முதலீட்டை வந்து எப்படி ஒரு மொ தொழில் முனைவோர் எடுத்துக்கொள்ளலாம்னு பார்த்தா மூணு பெரும்பான்மையான வழிகள் இருக்கின்றன என்னென்ன வழி ஒன்று வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வைத்துக்கொண்டு தொலை தொடங்குவது ஓகே அதை வந்து பூட்ஸ் ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க சரி சரி ரெண்டாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தெரிந்த நபர்களை வைத்துக்கொண்டு தனக்கு அறிமுகமாக தெரிந்ததா அல்ல விஷயம் தெரிந்த ரெண்டும் ரெண்டும் இருக்கு அதுல ஓகே தனக்கு தெரிந்த விஷயம் தெரிந்த தேவையான தேவையான முதலீட்டுக்கு தேவையான மனிதர்களை தேர்ந்தெடுத்து கரெக்டா அவங்களோட சேர்ந்து அதில் தொழில் முதலீட்டை பெற்றுக்கொண்டு தொடங்குவதுங்கிறது ஒன்று ரைட் மூன்றாவது தனக்கு சம்பந்தமே இல்லாம ஆனா முதலீடு செய்யக்கூடிய தகுதிகள் மட்டும் உள்ள முதலீட்டாளர்களை தெரிவு செய்து கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து மூலதனத்தை பெற்று ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாவது வகையும் இருக்கிறது ஓகே ஓகே இதில் வந்து பெரும்பான்மையான எழுபதுலேருந்து எண்பது சதவிகிதம் வந்து தொழில் ஆரம்பித்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து கொண்டு தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படித்தான் வந்து புள்ளி விவரங்கள் சொல்கின்றன சரி ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது ஓகே சோ அதை பூட்ஸ் ட்ராப்பிக்னு சொல்லும்போது சின்ன பணத்தை வச்சிருந்தே ஆரம்பிக்கலாம் ரொம்ப பெரிய பணம் வேணுங்கிற அவசியம் இல்லை வெறும் கையில முழம்பொட முடியும் வெறும் கையில் முழம்புனால அவரு ஒரு ஸ்டேக் வேணும் இது வந்து டெட் அதாவது கடன் முறையிலே நாம் அதிகப்படியான பண உதவியை பெறுவதற்காக வங்கிக்கு செல்லும் பொழுதும் இந்த காரண காரியங்களை சொல்வார்கள் ஒன்னுடைய பணம் எவ்வளவு போட்டிருக்க உன்னுடைய ப்ரமோட்டர்ஸ் மார்ஜின் எவ்வளவுன்னு கேட்பாங்க அதாவது அது பேரை முதல் இடம் வச்சுட்டாங்க முதல்ல இடணும் முதல் முதல்ல நீ என்ன முதலில் இட வேண்டிய ரொம்ப அருமையா சொன்னீங்க தமிழ்ல முதலில் இட வேண்டியது தான் முதலீடு அந்த முதல் நீ தான் செய்யணும் சரி அது தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிள்ளையார கிள்ளி தான் நைவேத்தியம் பண்ணணும் பாங்க அது மாதிரி நீ உன்னுடைய தொழிலுக்கு நீதான் தான் உன்னுடைய முதலீட்டை கொண்டு வர வேண்டும் இதை வங்கிகள் கண்டிப்பாக கவனிப்பாங்க ப்ரமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்பாங்க சரி ரெண்டாவது வந்து இந்த பார்ட்னர்ஷிப்னு தனக்கு தெரிந்த தொழில் தெரிந்த முதலீட்டாளர்களை நம்முடன் சேர்த்து கொள்வது ஐக்கியமாக கொள்வது அது பார்ட்னர்ஷிப் கூட்டணி கூட்டணி சரியான கூட்டணி அந்த கூட்டணியிலே வைத்துக்கொண்டு நிதி உதவிகளை பெற்றுக்கொண்டு தொழிலை எடுத்து திறம்பட செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஓகே அதில் வந்து பெரிய அளவில் அதுல கஷ்டங்கள் வரதுக்கு சான்ஸ் இல்லை ப்ரொவைட் நீங்க சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுத்து பிசினஸ் செய்யக்கூடிய பட்சத்தில் சரியான பார்ட்னரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய நிதி உதவினு விஷயம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிதி நிதியுதவி வாங்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா உங்களுக்கு நம்பி ஒரு நிதி உதவி பண்றாங்க நமக்கு நமக்கும் அதற்குண்டான தகுதியோடு தான் அதை கேட்க முடியும் என்ன தகுதி வேணும்னு ஆரம்பிங்களா முதலீட்டாளர்களை வெளி முதலீட்டாளர்களை தெரியாதவர்களை இவங்களை நாம் அணுகி எனக்கு முதலீடு வேணும்னு கேக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி நாம நம்முடைய நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தகுதிகள் இருக்கு இதை நான் பல முறையில் சொல்லியிருக்கிறேன் நாலெட்ஜு ஸ்கில்லு டிசைர் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆண்டர்ப்ரனராக வர முடியும் கரெக்ட் தொழிலில் வந்து அந்த நகாசு என்பது ஸ்கில்லு அந்த ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் ஸ்கில் செட் வேணும் ஓகே ஆர்வமும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பண்ணும்பொழுது வெளி முதலீட்டு உலகத்திலிருந்து முதலீட்டை பெற வேண்டும் என்றால் பல வழிமுறைகள் இருக்கின்றன ஓகே ஓகே அதில் வந்து ஆரம்ப கட்டத்திலே உள்ளவர்களுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கிறது ஓகே யார் இந்த தேவதைகள் தேவதைகள் என்றால் அவங்க அப்படியே ரெக்க கட்டிட்டு மேலே வந்து கீழே இறங்க மாட்டாங்க இந்த ஏஞ்சல் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா இரு கையில பணத்தோட வருவாங்களா நிறைய இரு கையிலே இல்லையா பொட்டி பொட்டியாக கூட பணம் எடுத்துகிட்டு வருவாங்க சரி சரி இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை எப்படி அவங்க யார் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய தேவதைகள் இல்லை அவர்கள் எல்லாருமே தொழிலை மூலதனமாக கொண்டு தொழிலை வளர்த்து தொழிலே வளர்ந்து பணம் சம்பாதித்தவர்கள் இது அனுபவப்பட்டவங்க அனுபவப்பட்டவர்கள் அதுல வந்து ப்ரொஃபஷனல்ஸும் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க அட்வகேட்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வகை இல்லையா இல்ல நான் சொல்ல வந்துடுறேன் அது அவங்களுடைய தொழிலே அவங்க அதிகமாக பணத்தை சம்பாதித்து கொண்டு இன்வெஸ்டிபிள் சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க வெளியிலே மூலதனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சர்ப்ளஸ் வரும்பொழுது தான் அவங்க வெளியில கொடுப்பாங்க கையில பணம் இருக்குது சும்மா இருக்கிறது எதாவது ஆதாரம் இல்லை அவர்களுக்கு விஷயம் தெரியும் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் என்றால் சும்மா ரெக்க கட்டிட்டு உட்காந்துருக்கறவங்க இல்ல அவர்களுக்கு எந்த தொழிலே நாம் முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதற்கு எனக்கு தெரிந்து நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கே வச்சிருக்காங்க ஒரு நாலு ஐந்து இளைய ரிசர்ச்சர்ஸ் எம்காம் எம்பிஏ படிச்சுட்டு உட்காந்துட்டு ரிசர்ச் பண்ணி டேட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிறைய ஏஞ்சல் ஃபண்டிங் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவ்வளோ வந்து ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உடைய ஒரு புள்ளி விவரம் ரொம்பவும் சுவையான ஒரு தகவல் அதை நாம் இன்று பகிர்ந்து கொள்வோம் சார் இந்தியாவில் உள்ள ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு பெறப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சுவையான தகவல் சிக்ஸ்டி நைன் பெர்சன்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் இந்தியா வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் உள்ள தொழில் இதை நோக்கி வராங்க நோக்கி வராங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது சதவீதம் இந்தியாவை நோக்கி வந்திருக்காங்க இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா கனடா யுகே இதெல்லாம் உள்ளவர்களுக்கு பத்தொன்பதுல இருந்து இருபது சதவீதம் தான் போயிருக்கு ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இல்ல நாலு சதவீதம் தான் போயிருக்கு வளர்ந்த நாடான ஆஸ்திரேலியாக்கே கிட்டத்தட்ட ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் தான் போயிருக்கு அதிகம் இருக்கு அந்த தகவல் மிகவும் ஒரு ஆரோக்கியமான தகவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலே தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைபவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பொட்டன்சியல் இருக்குன்னா எந்தெந்த துறைகள் இருக்கு எது இதில் அவங்க வராங்க அது சொல்ல முடியுமா கொஞ்சம் இது வந்து இன்றைய காலகட்டத்திலே நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு தொழில் நுணுக்கமாக டெக் அப்படிம்பாங்க டெக் பேஸ்ட் அதில் வந்து சிஸ்டம் based டெக் பேஸ்டு அப்புறம் வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஓலா பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து ஸ்விக்கி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலீட்டு நிறுவனங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வச்சு செய்து செய்தது தான் எல்லாம் அந்த கம்பெனிகள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த அளவு லாபத்தை சம்பாதித்து விட்டார்களா இல்லையா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஏரியா ஆனால் முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இதுவரைக்கும் சந்தையில் இல்லாத ஒரு தொழில்முறையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் கரெக்ட் கரெக்ட் அது வந்து டெக் பேஸ்ட்நுணுக்கம் சார்ந்தது ஓகே தொழில்நுணுக்கம் சார்ந்த ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க சார் அந்த ஏஞ்சல் ஃபண்டிங் அப்படின்னு சொன்னீங்க அந்த ஏஞ்சல் ஃபண்டிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் தொழிலதி பண்ணால் அவங்க எப்படி யாராருக்கு உதவி பண்ணுவாங்க அதை வந்து சொல்லுங்களேன் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி அது இன்று வரையிலுமே அந்த கேள்விக்கு விடையை தொழில் முதலி தொழில் முனைபவர்கள் கண்டுபிடித்தார்களா இல்லையா என்று நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு தெரியாது ஒரு தவறான

அதற்கு எங்களை போன்ற ஆலோசகர்கள் தொழில் வள ஆலோசகர்கள் மற்றும் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்லாம் உதவி பண்ணுவாங்க அவங்கள அணுகினால் நீங்கள் அணுகணும் அணுகும் பொழுது எனக்கு இந்த மாதிரி துறையிலே நான் ஈடுபட போகிறேன் எனக்கு இதுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு ஃபண்டிங் வேணும் எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய பட்சத்திலே தொழில் முனை ஆலோசகர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன தேவை என்ன ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ல பல விதமானவங்க இருக்காங்க அதாவது டாக்டர்கிட்ட போற மாதிரி எக்ஸாக்ட்லி கரெக்ட்டாக கரெக்டா நீங்க அதுக்கு பல சி செக்டார் ஸ்பெசிபிக் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து டெக்ஸ்டைல் தான் போடுவேன் கெமிக்கல்ஸ்ல தான் போடுவேன் ஃபுட்ல தான் போடுவேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் தான் போடுவேன்னு அவங்களுக்குள் முனைப்பு இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய ஈடுபாடு இருக்கும் ஃபோகஸ் இருக்கும் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எதுல அதிகமா குடுக்கறாங்க இல்ல நான் அத முடிச்சிடறேன் சொல்லுங்க செக்டர் அக்னாஸ்டிக் இருப்பாங்க செக்டர் அக்னாஸ்டிக் எங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு பத்து மில்லியன் டாலர் இருக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி ரூபா இருக்கு இதை வந்து வளமான முறையிலே நல்லா என்னுடைய பணத்தை மேலும் வளப்படுத்தி எனக்கு திறம்பட லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இருப்பாங்க ஓகே நீங்க வந்து என்ன வேணா சொல்லலாம் கடலை மிட்டாய் பண்ணலாம் நீங்கள் சிமெண்ட் மேனுஃபேக்சர் ஐ மீன் சிமெண்டில் ஆர்டிகிள்ஸ் பண்ணலாம் சிறு குறு தொழில் எதுவானா பண்ணலாம் அவர் கேட்பாங்க எனக்கு பணத்தை ரெட்டி பார்க்கணும் இல்லை மும்மடங்கு ஆக்கணும் இல்லை நாலு மடங்கு ஆக்கணும் உங்களால் முடியுமா இதை மாதிரி செக்டர் அக்னாஸ்டிக் இருப்பாங்க இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் யார்கிட்ட போகணுங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுத்து செல்லும் பொழுது அதில் அதில் வந்து எங்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதில் அதிகமான முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் இருக்கிறதுன்னு கேட்டீங்க முதலில் சொன்னது தான் இங்கேயும் தொழில் நுணுக்கம் சார்ந்த தொழில் எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு பெரிய ஆர்வம் ஒரு ஒரு பெரிய அந்த இன்வெஸ்டர்ஸ்குள்ள ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடியது புதுமையாக இருக்கணும் இன் புதுமையாக அந்த புதுமை எப்படின்னா சந்தையில ஒரு 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 சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு டிமாண்ட் சப்ளைக்கு நடுவுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் விடைகொடுப்பது போர்ட்ராடக்ட் ஒரு அது இருக்கலாம் அந்த தெளிவை வெய்து கொண்டு துறில் முனைபோர்கள் இவர்களை அணுகும் பொழுது அதுல வந்து என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க அந்த தொழில்நுட்பத்தை வைத்து கொண்டு ஸ்கேலப் பண்ணனோனு எதிர்பார்ப்பாங்க அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அறிகிரகணும் ஸ்கேலப்ங்கற வார்த்தை அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அந்த முதலீட்டாளர்கள் எஸ்பெஷலி

சரி ரைட் ஃபினான்ஷியல் ஒரு நல்ல சர்வீஸ் தான் ஃபினான்ஷியல் சர்வீஸில் நீங்க ஈடுபடுறீங்க ரைட் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது பல பேருக்கு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு உங்க பணம் தேவைப்படும் ஆனா நீங்க உங்களுக்கே முன்னுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்க உங்களுக்கு தேவையான பதில் நிபுணர் சொல்லுவார் நல்லா கேள்விங்க சொல்லுங்க சார் திரு தனசேகர் ஒரு கேள்வி கேட்குறது தனசேகர் இருக்கு தனசேகர் பேரே பேர்லேயும் தனம் இருக்கு இருக்கு ஸோ தனசேகர் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பே தனசேகருக்கு சில விஷயங்களை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் ஃபைனான்ஸ் தொழிலில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அதை இதுவரைக்கும் நீங்க எப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதற்கு செவ்வனே செய்ய வேண்டுமென்றால் சட்டப்படி செய்ய வேண்டுமென்றால் சட்டத்திற்கு உண்டான வரைமுறைகளுக்குள் சில அப்ரூவல்ஸ் லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கணும் ஃபைனான்சிங் பிசினஸ்ல ஒன்று ரெண்டாவது அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனோன்னு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் என்பிஎஃப்சி லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ரிசர்வ் பேங்குடைய ஒப்புதல் வேணும் ரிசர்வ் பேங்குடைய ஒப்புதலோடு நீங்கள் என்பிஎஃப்சி பண்ணி பண்ணணுன்னா உண்டான மூலதனம்லாம் கிட்டத்தட்ட நூறு கோடி வரைக்கும் தேவைப்படும் அதை உண்டான வழிமுறைகள் வரைமுறைகள் இதெல்லாம் ஒரு பெரிய பால் கேம் அதனால் நீங்கள் என்ன ஸ்கேலில் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கிறத தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆலோசனை செய்து கண்டுபிடிக்கும் பொழுது ஃபைனான்ஸ் பிஸ்னஸை இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்தித்து அதற்குண்டான வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்யலாம் அதிலே சிறந்த வருமானம் உண்டு சிறந்த முறையிலே உங்கள் தொழில் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் உண்டு கரெக்ட் ஏன்னா அது வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு நல்ல ஒரு பெரிய துறை நல்ல துறை சரி இப்போ ஏற்கனவே நீங்கள் ஏஞ்சல் ஃபண்டிங்கை பற்றி ஆரம்பிச்சிங்க அதுக்கு இன்குபேஷன் சொல்கிறாங்க இப்போ சுயதொழில் ஆரம்பிக்கிறவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ தேவையான பயிற்சிகளோடு நிதியுதவியும் தராங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அதை பற்றி சரியான விளக்கம் தெரியல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஞ்சல் ஃபண்டிங் மாதிரி இதுவும் வந்து ஒரு தெரியாத ஒரு துறையாக இருக்குது நிறைய பேருக்கு அதை பற்றி விளக்கம் சொல்லுங்களேன் இந்த இன்குபேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல ஆஸ்பத்திரிகளிலே மருத்துவமனையெல்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையை அதை ஒரு

பெயர் ஜோதிநாத் ஜோதிநாத் ஜோதிநாதன் வந்து ரொம்ப ஒரு அருமையான தொழில் இருக்கீங்க தெரிந்தோ தெரியாமலோ நீங்க வந்து இருக்கக்கூடிய தொழில் ரொம்பவும் அருமையான ஒரு தொழில் வளர்ச்சி பொட்டென்ஷியல் உள்ள தொழில் என்ன விவசாய எக்யூப்மெண்ட்ஸை வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து ஆக்ரோ கஸ்டம் சர்வீஸ் சென்டர்னு பேர் ஆக்சுவலாக இதுக்கு பேர் இந்த தொழிலுக்கு பேர் ஆக்ரோ கஸ்டம் சர்வீஸ் பண்ணக்கூடியதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலே விவசாய லேபர் குறைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே மெக்கனைசேஷன் எந்திரமயமாகும் விவசாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே உபகரணம் எந்திரங்கள் அந்த எந்திரங்களை சேல்ஸ் மட்டும் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது மிகவும் அருமையான ஒரு வாய்ப்புள்ள ஒரு பிஸ்னஸ் ஆனால் எனக்கு வாய்ப்பு இல்லை கஷ்டம் சரியில்லை அதுதான் உங்களுடைய அணுகுமுறை வந்து மிஸ்டர் ஜோதி உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஆலோசகர்களை சந்தியுங்கள் எங்களை போல் ஆலோசகர்களை சந்தித்து நீங்கள் வந்து விவாதித்தால் உங்ககிட்ட என்ன குறை இருக்கு இந்த பிசினஸ்ல நீங்கள் ஏன் மேற்கொண்டு உங்களால் வளர முடியவில்லை அதற்கு வளர்வதற்கு உண்டான தகுதிகள் எப்படி பெறுவது என்ன அதுக்கு ட்ரைனிங்லாம் பண்ணலாம் நீங்கள் ஏன்னா உங்களுடைய திறமை நிச்சயமாக இத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு திறமையை நீங்கள் ஈட்டியிருப்பீங்க அதை வைத்துக்கொண்டு எப்படி போகலாம்ங்கிறத நாம் கண்டுபிடித்து அதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து வளர்க்கலாம் அடுத்த கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் பிசினஸ் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க வணக்கம் சார் வணக்கம்மா பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இப்போது இருக்கிற இதில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ரைட் இது வேறு இது வந்து சுய தொழிலுக்கான ப்ரோக்ராம் இதில் வந்து பங்கு சந்தையை வந்து உங்களுடைய நீங்கள் சுய விருப்பத்தில் கேட்குறீங்க அதற்கு நபர்கள் வந்து வேறு நவ நிபுணர்கள் வருவாங்க அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பதில் கிடைக்கும் நன்றிங்க உங்கள் கேள்விக்கு நன்றி

ஏற்றுமதி சரி ரைட் உங்களுக்கு இரண்டுக்கும் எப்படி பண்ணணும் அணுகணும் யார் அணுகணும் அப்படிங்கிறத கேட்போம் மயிலாடுதுறையிலேருந்து பண்ணுறாரு சார் மரம் வந்து மரம் வெட்டி இல்லை க மரங்களை வெட்டி விறகோ இல்லை அதை எரிபொருளாக பயன்படுத்துவதற்கோ இதுக்கெல்லாம் உண்டான அப்ரூவல் அனுமதியை நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெற வேண்டும் அந்தந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும் டிம்பர் எதுவாக இருந்தாலும் சரி டிம்பராக இருந்தாலும் சரி அது எரிபொருளாக யூஸ் பண்ண வந்தால் இருந்தாலும் சரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து அதற்குண்டான லைசன்ஸை பெற்றுக்கொண்டு தான் செய்ய வேண்டும் அதற்குண்டான அணுகுமுறைகளை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் டிஐசி உங்களுடைய மாவட்டத்திலே ம மயிலாடுதுறையிலே அதனுடைய கிளை இருக்கலாம் அங்கே சென்று ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸோட கேட்டிங்கன்னா அவங்க தகவல் கொடுப்பாங்க அதன் மூலம் அப்ரூவலை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்யலாம் ஓகே ரொம்ப அருமையாக சொல்லுங்கள் நிகழ்ச்சியாக நிறைவடையும் துறைகளில் வந்துடுச்சு இங்குபேஷன் சம்மந்தமாக ஒரு நிமிடத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்லுங்களேன் இன்குபேஷன் வந்து குழந்தைகளை வைத்து மருத்துவமனையில் எப்படி வளர்ப்பார்களோ அதே போல் தொழிலில் ஆர்வம் திறமையும் உள்ளவர்களை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்து வளர்த்து கொடுக்கறது தான் இன்குபேஷன் அது வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்ட உதவியுடன் செயல்பட்டு கொண்டு வருகிறது ஐஐடியில் இருக்குது விஐடியில் இருக்குது எஸ்ஆர்எம்ல இருக்கு இன்னும் பல கல்வி நிலையங்களில் இருக்குது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அது தவறான சில கருத்து கருத்துகள் இருக்கு தொழில் திறமையுடைய தொழில் முனைவோர்கள் அந்த அந்த கல்வி நிலையத்திலே படித்திருந்தால் மட்டும்தான் அங்க சென்று உதவி பெறலாம் என்று நினைக்க வேண்டாம் வெளி திறமை உள்ளவர்கள் எங்கே இருந்தாலும் எங்க படுத்திருந்தாலும் எங்க இருந்தாலும் தஞ்சாவூர்ல ஃபுட் இன்ஸ்டிடியூட் இருக்கு அங்க இன்குபேஷன் இருக்கு பைலட் பண்ணி தருவாங்க பைலட்னா நம்ம முதல்ல செய்யக்கூடிய தொழில சின்ன வழியில புரோட்டோடைப்ல பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் இந்த வசதிகள் எல்லாத்துலயுமே இருக்கு சீடு ஃபண்டிங் இருக்கு ஓகே அது எல்லா தொழிலும் உங்களுக்கு அதை அழகாக திறம்பட எடுத்து செய்ய மென்டார்ஸும் எடுத்து கொடுப்பாங்க வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் இருக்காங்க ஸோ இந்த உதவிகள் எல்லாமே வந்து இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ்ல கிடைக்கும் ஓகே அருமை இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு வேண்டியிருக்காங்க நிகழ்ச்சி நிறைய திருவாயில் வந்துருச்சு இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நேர்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விக்கும் உரிய விளக்கங்கள் அளித்த உங்களுக்கு புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேர்கள் சார்பிலும் நஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நன்றி சார் வணக்கம் நன்றி நேர்களே நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்